லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம். நீங்களே பல முறை சொல்லியிருக்கீங்க, பேசி பேசி சலிச்சு போன ஒரு விஷயம் அதிமுகவோட அந்த இரட்டை தலைமை ஒற்றை தலைமை அப்படின்றது. இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் பொதுக்குழு செல்லும் அப்படின்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அது எடப்பாடி தரப்பினர் பெரிய உற்சாகமாக அது ஒரு பெரிய கொண்டாட்டமாக பார்க்குறாங்க. ஓபிஎஸ் வந்து மேல்முறையீடு போக போகிறதா சொல்கிறாங்க உச்சநீதிமன்றத்துக்கு, எப்படி பார்க்குறீங்க? மேல்முறையீடு போகிறாரு இல்லையா, டான் பிரகாரம் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக வரும், மாறி மாறி வரும், அவ்வளோதானே. அதுதான கணக்கு. பதினோரு மணிக்கு பொதுக்குழு கூட்டம் செல்லாது, நடத்தக்கூடாது. 5 மணிக்கு பொதுக்குழு கூட்டம் நடத்தலாம், 2 நாள் கழித்து பொதுக்குழு கூட்டம் செல்லாது. இப்போ 4வது இது இப்போ செல்லும். அடுத்த நியாய பிரகாரம் அந்த டேன் பிரகாரம் பொதுக்குழு கூட்டம் செல்லாதுன்னு வரும், பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக வரும். மேல்முறையீட்டுக்கு போனால் அவருக்கு நல்லது தான். அரசு இந்த பக்கம் ஏறி இறங்குறதெல்லாம் இல்லை, ஒரே வழக்கு. ஒவ்வொரு நீதிபதியும் ஒரு இஷ்டத்துக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க. அதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நமக்கு நம்ம நாட்டில் சட்டமே இல்லைன்னு தெரியுது. அந்த சட்டத்தை தெரிந்த நீதிபதிகள் என்ன இப்படி கொடுக்குறாங்களேங்கிறது அவங்களுக்கே புரியணும். அப்போ 11 மணிக்கு கொடுத்த ஜட்ஜு வந்து தப்புன்றாரு, 5 மணிக்கு கொடுத்த ஜட்ஜு. 5 மணிக்கு கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு தப்புங்கிறாரு அடுத்த 2 நாள் கழித்து வந்த ஜட்ஜு. 1 வாரம் கழித்து வந்த ஜட்ஜு இவங்க எல்லாருமே தப்புங்கிறாரு. அப்போ ஜட்ஜுகள் யாருமே சரியில்லைங்கிறதான இதில் நமக்கு நிரூபணம் வர விஷயம் அதுதான். அது ஒரு கவிதை, ஒரு யார் எழுதுனாலும் தெரியும், அந்த கவிஞனுக்கு வாழ்த்து சொல்லணும், வணக்கம் சொல்லணும். சீதையை தூக்கி கொடுத்ததில் நிரூபணமானது ராவணனின் கற்புனர். ராவணன் தொட்டிருந்தாங்க, சீதை கற்பில் இருந்திருப்பா செத்து போயிருப்பார். ராவணன் தொடவே இல்லை, அதனால தான் அவள் கற்போடு இருந்தாள். ஆக சீதை தீ கொடுத்ததில் நிரூபணமானது ராவணனின் கற்பு. இந்த கேஸ்லேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சது, பழனிசாமியை பன்னீர்செல்வமாங்கிறத விட ஜட்ஜ்மெண்ட்டும் ஜட்ஜஸும் என்னவாக இருக்காங்கங்கிறது புரிஞ்சிருக்குது. அதுதான் இதில் வந்து ஒரு வழக்கு 5-4 ஜட்ஜ்மெண்ட். நீதிமன்றங்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார், நீதிபதிகள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கிற கேள்வி பொதுமக்கள் மத்தியில் வந்திருக்குது. நீதிமன்றங்கள் பொதுமக்களுடைய நம்பிக்கையை இழந்து விட்டன என்பதற்கு இது ஒரு சரியான இது சாட்சி, ஆதாரம், வலுவான. மக்கள் சந்தேகிக்கிறார்கள் உங்களை, இனிமேல் நீங்கள் நீதிமன்றங்கள் இதை சிந்திச்சு பார்க்கணும், ஜட்ஜுகள் இதை சிந்திச்சு பார்க்கணும். எடப்பாடி பக்கம் இருந்த சில எம்எல்ஏக்கள்லாம் வந்து ஓபிஎஸ் பக்கம் போகிறதா சொல்லப்பட்டது. ஆறுக்குட்டின்ற எம்எல்ஏ கூட வந்து ஓபிஎஸ் அவர் பக்கம் போனார், அவர் அணியில. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி பக்கம் வந்து தீர்ப்பு வந்திருக்கிறதுனால யாரும் போக மாட்டாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. இந்த எம்எல்ஏக்கள் அணி மாறுறது எப்படி பார்க்குறீங்க? அது யூஸ்வல் தானுங்களே, ஜெயித்த கட்சி நம்ம கட்சி. ஏங்க, ஒரு காலத்தில் நம்ம நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், ஒரு தேர்தலில் நிற்கிறதுக்கு என்ன தகுதினா அவருங்களா, அவர் ஐயோ ஜனங்களுக்கு நல்லது செய்வார், ஒரு கஷ்டம்னா வந்து நிற்பார், ஒரு மக்கள் பிரச்சனைனாக்கா வந்து தீர்த்து அவரே அரசாங்கத்தில் போய் முறையிடுவார், எல்லாம் பண்ணுவார், அவர் நிற்கிறாருங்களா, அவருக்கு சீட்டு கொடுங்க அப்படின்வாங்க. இன்றைக்கி என்ன கேட்குறாங்க, எவ்வளோ செலவு பண்ணுவேன், என்ன ஜாதி, அந்த அடிப்படையில் தான் செலவு பண்ணுறாங்க. என்ன செலவு பண்ணுவேங்கிறப்ப நல்லா செலவு பண்ணுவேங்கிறது தான் இன்றைக்கி தேர்தலில் நிற்க முடியும். நீங்களும் நான் நிற்க முடியாது, நம்மக்கிட்ட வசதியே கிடையாது, பல கோடி செலவு பண்ணால் தான் நிற்க முடியும். அப்போ அந்த காசு எடுத்தாகணும் இல்லை, ஒரு ஆட்சிக்கே வரமாட்டார்னு தெரிஞ்ச பிறகு அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு தான் என்ன அர்த்தம்? இன்றைக்கி பல பேர் பிஜேபிக்கு பக்கத்து போகிறதுக்கு என்ன காரணம், உட்ட காசு எடுக்கணும். கொள்கை அடிப்படையில் நின்றவனாக இருந்தாங்க விடாம இருப்பாங்க. இவங்கெல்லாம் வியாபாரத்துக்காக வந்தவங்க. எலெக்ஷனுங்கிறது இன்றைக்கி வியாபாரம், அரசியலுங்கிறது இன்றைக்கி வியாபாரம். இவ்வளோ முதல்ல போட்டால் இவ்வளோ சம்பாதிக்கலாங்கிற ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு வர்றாங்க. அது உங்கள் கூட இருந்தாக்கா சம்பாதிக்க முடியும், இல்லை இவர் கூட இருந்தால் சம்பாதிக்க முடியுங்கிறத பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. இன்றைக்கி ஆட்சியில் இருக்கவங்களும் இருக்கட்டும், எதிர்கட்சியில் இருக்கவங்களும் இருக்கட்டும், இன்றைக்கி அரசியலில் இருக்கவங்களும் இருக்கட்டும், என்ன கொள்கையின் அடிப்படையில் அந்த கட்சியில் இருக்காங்கன்னு கேளுங்க. பாமக வந்து ஒரு கொள்கை அடிப்படையில் இருக்குது. மன்னியர்கள் தான் உலகத்திலே மிக உயர்ந்த ஜாதி, அவங்களுக்கு எல்லா வேலையும் அவங்களுக்கு கொடுத்தணும், மற்றவங்களாம் நாசமாக போகணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கொள்கை, ஒரு லட்சியம் இருக்குது. திருமாவளவன் அவங்க ஜாதி மாத்திரம் நல்லா இருக்கணும் அவர் நினைக்கிறது, அதில் ஒரு அடிபட்ட மக்கள் அவங்க மேலே உயர்த்தணுங்கிறதுக்கு அவர் திருமாவளவன் இருக்கார், அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதிமுக என்ன கொள்கையில் இருக்குது, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கி அமைச்சர்களாக இருக்கவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கைகள் எவ்வளோ பேத்துக்கு தெரியும், இதெல்லாம் ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, கொள்கையின் அடிப்படையில் இயங்கிக்கிட்டு இருக்கிறது தான் நாம் இன்றைக்கி வரலாம் நம்பிக்கிட்டு இருக்கிறது திமுகவை தான். அது என்றைக்கு எப்படி போக போகுதுன்னு தெரியாது, ஏன்னா இன்றைக்கி எல்லாம் போட்டு வச்சுக்கிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவித்து அறநிலைத்துறை வந்து போட்டிருந்த செய்தியை பார்த்தேன். சரி, அது ரைட்டு, அறநிலையத்துறைங்கிறது இந்து சமய அறநிலையத்துறைங்கிறதெல்லாம் அவங்க கொடுத்துருக்கலாம்,
அதை கூட ஒரு டாலரேட் பண்ணலாம், அந்த அளவுக்கு இறங்கி போகணுமாங்கிறது ஒரு கேள்வி. அந்த அளவுக்கு அதனால் கொள்கை அடிப்படையில் யாராவது இருந்தாங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எம்எல்ஏக்கள் மாறுறது ஏறுறதுங்கிறதெல்லாம் ஆச்சரியப்பட்டு சொல்லலாம், ஐயோ அந்த கொள்கை பிடிப்பாளர் அவராக மாறி விட்டார் அப்படின்னு. இன்றைக்கெல்லாம் வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க, பிஸ்னஸ் வந்திருக்காங்க, இப்போ பழனிசாமி ஜெயிக்கிறாரு மாதிரி தெரிஞ்சால் அங்கே போவாங்க, இல்லை பன்னீர்செல்வம் ஜெயிப்பார்னா இங்கே வருவாங்க. அவங்க இது வந்து எல்லாமே வந்து ஜனவரியில் முடிஞ்சிடும். ஜனவரி வரலும் இது வந்து சூத்திரதாரி ஒன்றியத்தில் இருக்கும் பாஜக, அவங்களுடைய பிரான்ச்சு தானே, அவங்க சொல்கிற பிறகு தான் இவங்க கேட்கணும். அவங்க சொல்கிறத வச்சுக்கிட்டு தான் சசிகலாவை எதுக்கிறதோ ஆதரிக்கிறதோ, பன்னீர்செல்வத்தை எதுக்கிறதோ ஆதரிக்கிறதோ, பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக தீர்ப்பு வர்றதோ, பழனிசாமிக்கு ஆதரவாக தீர்ப்பு வர்றதோ, எல்லாமே அவங்க எழுதி கொடுக்குறது தானே. ஜட்ஜ்மெண்ட்ஸ் ஆர் டெலிவர்டு, அதாவது வழங்கப்படுகின்றன, எழுதப்பட்டு கொடுக்கப்படுதில்லை. எழுதியது யாரோ, ஜட்ஜுகள் வந்து வழங்குறாங்க, அவ்வளோதான். இப்போ செருப்பு வீசிய சம்பவம், அது ட்விட்டர் மோதலாக மாறி 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 ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க, நிதியமைச்சரும் அண்ணாமலையும். அந்த செருப்பு அரசியல் எப்படி பார்க்குறீங்க? செருப்பு அரசியலுங்கிறது பாஜகவை பொறுத்தவரையிலும் அவங்க எல்லா அரசியலும் பண்ணுறவங்க தான். அதாவது நாகரிகமாக கொள்கை அடிப்படையில் மோதல வழக்கமே அவங்கக்கிட்ட கிடையாது. அவங்க கட்சி உருவாக்குனது யாருங்க? சாவர்காருங்கிற ஒருத்தர், அவர் எழுதி கொடுத்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதங்கள் வந்து ரெக்கார்டுங்கிறாங்க. அத்தனை மன்னிப்பு கடிதம் எவனுமே எழுதி கொடுத்தது இல்லைங்கிறாங்க. அவ்வளோ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாங்க. அவர் விடுதலை போராட்ட வீரருங்கிறாங்களே. அதான் விடுதலை போராட்டம், விடுதலைக்கு எதிரான போராட்டத்தில் அவர் இருந்தவர். அதான் அந்த எதிரானங்கிற வார்த்தையை விட்டுட்டு மற்றெல்லாம் போட்டுட்ருக்காங்க. இல்லை 12 வருஷம் இருந்திருக்கார்ல அந்தமான் சிறையில். அது எதனால் இருந்தார்? விடுதலை போராட்டத்துக்காக இருந்தது. அதை எழுதி எழுதி கொடுத்துருக்காரு. எத்தனை லெட்டர் எழுதியிருக்காரு? ஊற்று என்ன ஊற்று என்ன ஊற்று அப்படின்னு கெஞ்சிருக்கிறாரு. காந்திக்கு எதிரானவர் சாவர்கரு, அதனால் திட்டமிட்டு கம்யூனிஸ்டுகளும் திமுகவினரும் அவரை வந்து கலங்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஃப்ரீடம் அட் மிட் நைட் அப்படிங்கிற ஒரு புக் இருக்குதுங்க, உலக பிரசித்தி பெற்ற புத்தகம், எழுதுனது ரெண்டு ஃப்ரெஞ்ச் ஆத்தர்ஸ், இந்தியா எப்படி சுதந்திரம் அடைந்தது அப்படிங்கிறது அந்த புத்தகத்தில். அதில் சாவர்கரை பற்றி ஒரு பகுதியே இருக்குது. எப்படியெல்லாம் நாட்டை காட்டி கொடுத்தார், எப்படியெல்லாம் ஜாதி துவேஷத்தை உருவாக்குனார், எப்படியெல்லாம் பல எதிர்கட்சிக்கு ஆட்களை எல்லாம் அவர் வந்து எப்படி இல்லாமல் காணாமல் ஆக்கினார் அப்படிங்கிறதெல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது. அவர் வந்து காங்கிரஸ்காரரா, அல்ல அவர் வந்து திமுகவா, அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட சொல்லி அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. இதெல்லாம் இங்கிலீஷில் இருக்கிற புக்கு அவங்களுக்கு எங்கே தெரியப்போகுது? யாருக்கு இந்த கேள்வி கேட்டது? யார் தமிழ் சேயக்கூட கேட்டாங்க. தமிழிச்சே கேட்டால் சோ என்ன, அவங்க படித்தவங்க, அவங்க கேட்கலாம். அவங்களும் வந்து ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் பிறந்து வசதிக்காக அந்த பக்கம் போனவங்க. அவங்களுக்கு ஒன்று கொள்கை பிடிப்பில் வந்து அவங்க போனாங்கன்னு நான் நம்ப மாட்டேன். அவங்க வந்து ஒரு குமரி அனந்தன்கிற ஒரு பெரிய தேசியவாதியினுடைய மகள். அவங்க வந்து பாஜகவில் இருக்காங்கன்னாங்க, ஒரு காம்ப்ரமைஸ், ஒரு சமரசத்துக்காக அவர் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள இருக்க விட முடியாதுன்னு துரத்தி விட்டாங்கல்ல. இப்போ இங்கே வந்து அவங்களால அந்த பாலிடிக்ஸ், அந்த பாஜக பாலிடிக்ஸை சரியாக பண்ணலைங்கிறதுனால தானே, அவங்க டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணதுனால தானே அவங்கள வெளியே துரத்திட்டாங்க. இப்போ பாருங்கள், அவங்களுக்கு கரெக்டான ஆள் இப்போ தான் வந்திருக்கார். பாஜகவினுடைய கேலிபர், அதான் அவங்களுடைய, அவங்க இந்த மாதிரியான ஆட்கள் இல்லை. ஒரு விவசாய குடும்ப பின்னணியிலேருந்து நான் வரேன், ஒரு தனிப்பட்ட முறையில் என்னை வந்து கலங்கப்படுத்துகிறாரு நிதியமைச்சர் அப்படின்னு சொல்கிறார் அண்ணாமலை. தனிப்பட்ட முறையில் என்ன கலங்கப்படுத்தினார், எப்படி சொல்கிறார், அதை அதுக்கு என்ன ஆதாரம்? இல்லை அவர் பேரை கூட சொல்ல முடியாதுன்னு சொல்கிறது, ஆட்டுக்குட்டி படத்தை போடுறது. சொல்லணும், எதுக்காக சொல்லணும்? என்ன போட்டாங்க படம், என்ன படம் போட்டார்? இல்லை ஒரு ஆட்டுக்குட்டியை போட்டார். ஆட்டுக்குட்டி கேவலமா? காந்தியார் வந்து பால் குடிச்சு, இல்லை அது ஒரு தலைவரை கொச்சைப்படுத்துகிற மாதிரி இல்லை. ஒரு இப்போது திமுகவை தாக்கணும்னா உதயசூரியன் படத்தை போட்ட போதுங்க. இப்போ எம்ஜிஆர் வந்து உதயசூரியன் படத்தை போட்டுக்கிட்டு தான் படத்தில் பேசுவார், திமுகங்கிறத காட்டிக்கிறதுக்காக போட்டார். உதயசூரியனுங்கிற பேரையே உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. அப்புறம் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போலன்னு பெற்றால்தான் பிள்ளையாங்கிற படத்தில் பாடினார். அண்ணா பேரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்புறம் வந்து செஞ்சார் வெட்டினாங்க. அப்புறம் மேடையில் முழங்கு திருவிக்கா போலன்னு மாறிச்சு. அதனால் இந்த பேருக்கு ஒரு அடையாளம் இருக்குது. அதுக்கு ஆமான ஆடு வளர்க்குறேன், அது அதில் என்ன ஆட்டையே இவர் கேவலப்படுத்துகிறாருங்கிறது என்னுடைய கேள்வி. ஆட்டுப்பால் மிக சக்தி வாய்ந்த பால், மனிதர்களுக்கு உழைக்கிறத உழைச்சி மனித வீட்டிலேயே வளர்ந்து மனிதருக்காக இறக்குற ஒரு மிருகம், ஒரு பிராணி அது. அது வந்து மனிதருக்கு செய்கிற சேவை ஒரு உயர்ந்த சேவை. எவ்வளோ எவ்வளோ உயர்த்தி வந்து பழனிவேல் தியாகராஜன் அவர் சொல்லியிருக்கார். இவர் அதை போய் சரி அவருக்கு என்ன தெரியும், அவரை போய் அண்ணாமலை அது எங்கே வந்து புரிய போகுது, தன்னை ஆடுன்னு சொல்லிவிட்டானே அப்படின்னு போயிட்டுருக்காரு. என்ன பண்ணுறது? இல்லை நான் இயேசுநாதர் மாதிரி ரொம்ப பொறுமையாக இருக்க முடியாது, ஒரு கணத்தில் அரைஞ்சால் மறு கணத்தெல்லாம் காட்ட முடியாது, நான் திருப்பி அடிப்பேன்னு சொல்கிறாரு.
அவர் அந்த ஆள் தானே, திருப்பி அடிக்கிற ஆள் தானே, ரவுடி தானே, அது அதில் என்ன இருக்குது? அவர் தன்னை யாருன்னு சுயரூபத்தை காட்டிக்கிறார். அதுக்கு ஏசுநாதரை ஏன் எழுத்துறாருன்னு தான் தெரியல. ஏசுநாதர் சொன்னது வந்து இவருக்கு இந்த மாதிரி ரவுடிகளுக்கு தான் அவர் சொன்னார். இல்லை, இன்னொன்று, பொருளாதார அடிப்படையில் நிறைய பேச வேண்டியது இருக்குது. இந்த ட்விட்டர் சண்டையே ரொம்ப பெரிய விவாதமாக மாறிட்டு இருக்குது. இதை திசை திருப்புறதுக்கு தான் இதை நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதான் உண்மை, அதான் உண்மை. பாஜக எல்லா வகையிலையும் தோல்வி அடைஞ்சிருச்சுங்க. இப்போ ஜிஎஸ்டி ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. போடா, ஜிஎஸ்டி போடாத விஷயமே கிடையாது, அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஏன் போடுறாங்க? இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு வித்தியாசம் இல்லை. இலங்கையில் மக்கள் எழுந்துட்டாங்க, அடித்து துரத்திட்டாங்க. இன்றைக்கி அந்தாலும் எப்படி சமாளித்து உள்ளே வர்றதுக்கு பார்க்குறாரு? ஏதோ ஒரு நாடு வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்லேருந்து பணம் வருதுன்னதுக்கப்புறம் அங்கே கொஞ்சம் அமைதியாக இருக்குது. இலங்கைக்கு திரும்பி போயிட்டாரு, இலங்கைக்கு வந்திருக்கிறாரு. இன்னும் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த தணல் அடங்கலை, கொழுந்து விட்டு எரிஞ்சிக்கிட்டு குறைஞ்சிருக்குது, அவ்வளோதான். இங்கே அது இங்கே வரல. ஏன்னா சுதந்திர போராட்டம்னு ஒன்று நம்ம நடத்தினதே கிடையாது. நான் சுதந்திர போராட்டம் ஒன்று நடந்ததுன்னா தெற்கு பகுதியில் தான் நடந்தது. போலித்தேவன், மருதபாண்டியர், வேலு நாச்சியார், இந்த மாதிரி ஆட்கள்லாம், வெள்ளையத்தேவன், இப்படி ஆட்கள்லாம் வந்து போராடினாங்க. அவங்க வஉசி, பாரதியார், இந்த மாதிரி ஆட்கள்லாம் போராடினாங்க. நார்த்தில் அந்த மாதிரி போராடினதுக்கு யாராவது காந்தி இருக்காரு? காந்தி எப்போ வந்தார்? பகத்சிங் இருக்காரு? பகத்சிங் எப்போ வந்தாங்க? கடைசி கட்டத்தில். இவங்கெல்லாம் எப்போ ஆரம்பித்தாங்க? வெள்ளக்காரன் நுழைஞ்ச போதே ஆரம்பித்தவங்க. அந்த வித்தியாசம் இருக்குல்ல. அவங்களுக்கு திருப்பி திருப்பி சொல்கிறதுக்கு ஜான்சி ராணி விட்டால் ஆளே கிடையாது. அவளே என்ன பண்ண கடைசியில் தோற்று போய் ஒரு 50 பேர்த்த கொண்டதை தவிர அவளுடைய நார்த் இந்தியாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்துக்களால் அந்த நாடு ஆளப்படவே இல்லை. அந்த பகுதி அசோகர் பௌத்தர், அவருடைய கல்வெட்டுகள்லாம் வந்து பாலி மொழியில் இருக்குது. புத்தர் பேசுன மொழி பாலி மொழி. அப்போ சமஸ்கிருதங்கிற ஒரு மொழியே கிடையாது, அப்படி ஒரு சத்தமே கிடையாது, அது இல்லவே இல்லை. குப்தர்கள் காலம் 550-560 தான், கிபி 560 தான் வடக்கத்திக்காரர்கள் கொஞ்சம் ஆண்டு இருந்தார்கள் குப்தர்கள். அதனால தான் அதை பொன் யுகங்கிறான். அதற்கு பின்னாடியே முகலாயர்கள் வந்துட்டாங்க. முகலாயர்கள் 700 வருஷம் இருந்தாங்க. போய் முடித்த உடனே வெள்ளக்க பிரிட்டிஷ்காரர்கள் வந்துட்டாங்க. என்றைக்கு இருந்தது இந்த வடநாடு வந்து இவங்களுக்கு கீழே? தென்னாடு தாங்க இருந்தது தமிழர்கள் கையில். தமிழர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள் இவங்கக்கிட்ட இருந்தது தென்னாடு தான் இருந்தது. வடநாடு முழுக்க முழுக்க முகலாயர்கள் கையில் இருந்தது. அதுக்கப்புறம் பிரிட்டிஷார் கையில் போயிடுச்சு. அவங்க ஆண்டதே கிடையாது. அதில் எங்கேருந்து போ சுதந்திர போராட்டம்? அந்த சுதந்திர போராட்டத்தில் எதுவும் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? இன்றைக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இலங்கையினுடைய பொருளாதாரத்துக்கு எந்த வகையிலையும் நம்ம வந்து வித்தியாசம் இல்லை. ஏறத்தாழ அந்த நிலையில் இருக்கோம். சுதந்திரத்துக்கே போராடாத ஒரு மக்களை வச்சுக்கிட்டு இருக்கிற நாடு இது. அதனால தான் இந்த இவ்வளோ ஜிஎஸ்டி போட்டும் இவ்வளோ பெட்ரோல் வரி ஏற்றியும் போட்டுக்கிட்டு போகிற மக்கள் தான் இருக்கிறாங்க. சும்மாவா சொன்னாங்க, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறதுன்னும் போதே யுத்தமே பண்ணலங்கிறத நாகரிகமாக நாமக்கல் கவிஞர் சொன்னார். நம்ம ஒரு சண்டையும் போடாமல் அவங்க போயிட்டாங்க அப்படின்னா அவரை நாகரிகமாக சொன்னார். ஒரு சண்டையும் நம்ம போடல, அவனாக போயிட்டான் அப்படின்னு. அது சத்யஜித் ராய் ஒரு படம் எடுத்தாருங்க, சத்ரஞ்சு கேட்கல அப்படின்னு. அதாவது சதுரங்க ஆட்டக்காரர்கள்னு. யாருன்னா வடக்கில் இருந்த குறுநில மன்னர்கள், நவாபுகள், ராஜபுத்திரர்கள், இவங்கெல்லாம் சின்ன சின்ன ஊர்களை ஆண்டுகிட்டு இருந்தாங்க. பட்டோடி நவாபு, போபால் நவாபு, இந்த மாதிரி பரோடா நாமகராஜா, இது மாதிரி எல்லாம் சின்ன சின்ன குறுநில மன்னர்கள். வெள்ளக்காரன் வந்தபோது பேசாமல் அவங்களாம் சொன்னதை கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டாங்க. அப்போ தான் அவர் அந்த படத்தில் எப்படி முடிப்பாருன்னா அந்த ஒரு நவாபும் ஒரு ராஜபுத்திர மன்னரும் உட்காந்துக்கிட்டு சதுரங்காடி செஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பக்கத்தில் பிரிட்டிஷ்காரங்க அப்படியே குதிரையில் அப்படியே நாட்டை பிடிச்சிக்கிட்டு உள்ளே போயிட்டுருப்பாங்க. உட்காந்து இவன் சதுரம் ஆடிக்கிட்டு இருந்தால் அவன் நாட்டை பிடிச்சிட்டு போயிட்டான் அப்படின்னு தான் படத்தை முடிப்பார். சுதந்திர போராட்டம் கூட நடத்தலை. அதனால் இங்கே வந்து இலங்கையில் நடந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அவங்களா கருணை காட்டி விட்டா தான் உண்டு, இல்லாட்டி இந்த ஜனங்கள் அப்படியே தான் இருப்பாங்க. பாரதியார் எழுதின பாட்டு தான், கஞ்சை குடிப்பதற்கில்லார், அதன் காரணம் இதுவென்ற அறிவும் இல்லார். குடிக்கிறது கஞ்சியே இல்லை, ஏன்டா கஞ்சி இல்லைங்கிற அந்த காரணம் கூட இந்த மனிதனுக்கு தெரியாது. இப்படி இந்த நிலைகட்ட மனிதரை இணைந்து விட்டால் நெஞ்சு பொறுக்குது இல்லையானார். அவர் அப்போயே சொன்னார், அதுதான் இந்த நாடு. அதனால் அந்த போராட்டம் வராத வரையில் பாஜகவுக்கு கொண்டாட்டம் தான். இதை அதையெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் ஏன் மறைக்கணும்? ஆமாம், இப்படி தான் பண்ணுறேன்னு தான் இப்படி தானே சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி போடத்தான் செய்வேன், சாம்பாருக்கு உப்புக்கு வரி போட்டிருக்காங்க. உப்பை வந்து எதிர்த்து போராடினது தான், வெள்ளக்காரனை எதிர்த்து போராடினது அடையாளமாக போடினதே வந்து உப்பு சத்தியாகிரகம். அது வந்து சுதந்திர போராட்டத்தில் ஒன்று. இல்லை வெள்ளக்காரன் பிரிட்டிஷ்காரன் போட்டதுக்கு வரி போட்டதுக்கு நீ எதிர்த்து போராடி தான் சுதந்திரத்தை வாங்கணும். இன்றைக்கி அந்த உப்புக்கே வரி போட்டிருக்காங்க. கேட்குறதுக்கு ஆள் இல்லை, காந்தி இல்லை. ஏன்னா கோட்ஸையை வணங்குற நாடு இது. இப்போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து
ஒரு ரேஷன் கடையில் பேசுகிற பேச்சு வந்து ரொம்ப அந்த வீடியோ ரொம்ப வைரலாகுது. ஏன் ரேஷன் கடையில் பிரதமரோட படத்தை வைக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாக்குவாதம் பண்ணுறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? வைக்கணும், வைக்க வேண்டியதுதான். அது இதில் என்னங்க இருக்குது? ரேஷன் கடையில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, அதில் மத்திய அரசு நிதியும் இருக்குது. மத்திய அரசு நிதி ரோட்டில் கூட தான் இருக்குது. அந்த ரோட்டில் ஒட்டி வைங்களேன். எல்லா இடத்துலையும் மோடி போட்ட ரோடு, மோடி போட்ட ரோடுன்னு தரையில் அந்த இந்த லைட் எரியுது இல்லை, அதுக்கு பக்கத்துலேயே இது மோடி போட்ட விளக்குன்னு போட்டு வைங்களேன். யார் வேணாங்கிறா? இதெல்லாம் அங்கே இடம் எந்த இடத்துல வைக்கிறதுன்னு இல்லை, தேவைப்படுற இடத்துல வைக்கணும். ஆகாயம் பூமியும் எல்லாமே மத்திய அரசு கையில் தான் இருக்குது. அதனால் அவர் ஃபோட்டோ நாளைக்கு வந்து ஆட்சி மாறி போச்சுன்னா அத்தனையும் பிடிக்கிட்டு வேறு படத்தை வைக்கிறதா? என்ன நிரந்தரமான தலைவர் அவர். என்னவோ அந்த அம்மாளுக்கு ஏதோ கஷ்டம் வந்துருக்குது, மோடிக்கிட்டே ஏதோ தகராறு இருக்குது போல் இருக்கு. தான் வந்து கட்சிக்காக கஷ்டப்படுறோம், உனக்காக கஷ்டப்படுறோன்னு தன்னுடைய இதை நேர்மையை காட்டுறதுக்கும் தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்காக அவங்க போய் போராடி அதை ஒரு செய்தியாக்கி மோடிக்கிட்ட பார்த்திங்களா நான் உங்களுக்காக இவ்வளோ போராடியிருக்கேன், ஏதோ ப்ராப்ளம் வந்துருக்குது, அவருடைய பதவியில் ஏதோ ப்ராப்ளம் வந்துருக்குது, அதனால் இப்படி ஒரு ஸ்டண்ட் ஒன்று அடிச்சிருக்காங்க. கேரளாவில் தென் மாநிலங்களுக்கான அந்த கவுன்சில் கூட்டம் நடக்குது, அதில் தென் மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. உள்துறை அமைச்சகம் தான் அதை நடத்துது. அமித்ஷா தலைமையில் அந்த கூட்டம் நடக்குது. அதில் ஸ்டாலின் சில விஷயங்களை பேசியிருக்கிறாரு, நீட் தேர்வு தொடர்பாக பேசியிருக்கிறாரு. அதே சமயம் இந்த மாநிலங்களுக்கு இடையான பிரச்சனைகள்லாம் இதில் சுமூகமாக பேசி தீர்க்கணுன்ற எண்ணமும் அதில் இருக்குது. அந்த கவுன்சில் எப்படி பார்க்குறீங்க? எனக்கு அந்த கவுன்சிலை பற்றி ஒரு டீட்டெயிலே தெரியல. ஆனால் இந்த தென் மாநிலங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்லது. ஏன்னா ஒன்றிய அரசனுடைய பிடியில் சிக்காதவர்கள் இருந்த தனி இது கூட்டம் கர்நாடகாவை தவிர, கர்நாடகாவில் கூட காங்கிரஸ் இதுதான் வந்து பிஜேபிங்கிற பேரில் இருக்காங்க. அங்கே இருக்கவங்களும் காங்கிரஸ்காரர்கள் தான். அந்த முதலமைச்சர் கூட காங்கிரஸ்காரராக தான் எடுத்துக்கணும். பேர் வேணால் பிஜேபிங்கிற பேரில் இருந்த வழி அது காங்கிரஸ் அரசாங்கம் தான். அதனால் தென் மாநிலங்கள் வந்து பிஜேபியோட சேராத இடத்துல வந்து அமித்ஷாவுக்கு அந்த விஷயங்கள் சொல்லணும். தென் மாநிலங்களில் என்னன்னு அவருக்கு தெரியாது. அதில் வந்து இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, எங்களுடைய கருத்துக்கள் இதெல்லாம் அங்கே என்னங்கிறத அவருக்கு தெரிவித்தாக்க இனிமேல் அவர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர் நடக்கிறதுக்கு பார்க்கலாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அமித்ஷாவுக்கு புரியணும். ஒருவேளை எல்லாம் இங்கிலீஷில் பேசியிருந்தாங்கன்னா தகராறு தான், அமித்ஷாவுக்கு புரியறதுக்கு சான்ஸ் இல்லை. அதை பக்கத்தில் யாராவது இருந்து அவர் ஹிந்திலேயோ குஜராத்திலேயோ சொன்னால் தான் அவருக்கு அது என்னான்னு விளங்கும். எப்படி இருந்தாலும் ஊருக்கு போனதுக்கப்புறம் கேட்டு தெரிஞ்சுக்குவார்னு நினைக்கிறேன். இந்த கூட்டத்தினால வந்து இவங்கெல்லாம் இங்கிலீஷில் பேசியிருந்தாங்கன்னா அமித்ஷாவுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடையாது. அது பார்ப்போம். ஆனால் இது ஒரு நல்ல இது. இதில் வந்து தன்னுடைய கருத்துக்களை வந்து அவங்கவுங்க க்ளீனாக பகிர்ந்துக்கணும். இப்போ சந்திரசேகர ராவ் இருக்கார் தெலுங்கானா, போல்டாக போய் நிற்கிறார் இல்லை, நீ யார் அப்படின்னு கேட்குறாரு இல்லை, அந்த மாதிரி அந்த தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் எல்லாத்துக்கும் இருந்தாலும் நல்லாயிருக்கும். இதை பயன்படுத்தியிருக்காரு. ஏன்னா நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரையிலும் செஸ் விளையாட்டு அந்த ஆரம்பத்திலேயே வந்து பல அரசியலை பேசினார், அந்த இடத்துலையே அரசியல் பேசினார், அது பல விமர்சனத்துக்கு ஆளாச்சு. இப்போ கிடைச்ச சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் வர்றாரு. இங்கேயும் நல்லா பயன்படுத்தியிருப்பார். இன்னும் சொல்லப்போனால் மோடிக்கிட்ட பேசுனதை விட அமித்ஷா கிட்டே பேசுகிறது தான் முக்கியம். ஏன்னா அவர் தான் நிஜமான தலைவர். மோடி வந்து அவர்கிட்ட சொல்கிறதுல எந்த பிரச்சனையும், அவர் அதெல்லாம் கேட்டுக்கிட்டு எந்த ஃபாரின் ட்ரிப் இருக்குதுன்னு அதில் போயிடுவார். அவர் நாட்டை பற்றி அவருக்கு அக்கறை கிடையாது. ஆனால் அமித்ஷா அப்படி இல்லை, இங்கேயே இருக்கிறவர், அவர்கிட்ட சொன்னால் தான் வேலை நடக்கும். அதனால் அவர்கிட்ட இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்னது வந்து ஒரு நல்ல முயற்சி. அதில் எல்லா கருத்துக்களையும் அவங்க சொல்லணும். அப்போ தான் தென்னிந்தியா எப்படி என்ன ஃபீல் பண்ணுது, உங்களோட நாங்கள் எப்படி வேறுபடுறோங்கிறதெல்லாம் அமித்ஷாவுக்கு புரிய வைக்கணும். புரிய வைக்கிறதுக்கு இது நல்ல வாய்ப்பு, அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மகிழ்ச்சியாக இருக்குது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு நேரத்துக்கு மிக்க நன்றி சார்.